ஆச்சாரியால் விதிக்கும் ஆச்சாரிய கடமை. சரி, ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியனுக்கு சொல்லி உள்ள அந்த நியமம் என்ன? அதுதான் சொன்னீர்களே, யதாவத் வித்யை கற்பிக்கணும் என்று கேட்கலாம் என்று கேட்கலாம். அப்படி கற்பிப்பது, பாடம் சொல்லிக் கொடுப்பது உபாயம்தான், மீன்ஸ் தான். தற்கால ஆசிரியர்களின் கடமை அப்படித்தான் பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு முடிந்து விடுவதாக அமைந்து விட்டது. ஆனால் அதல்ல நிஜமான ஆச்சாரியனின் கடமை. கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரயோஜனத்தை மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரத்யக்ஷமாக காணும்படி செய்வதே நிஜ ஆச்சாரியனின் கடமையாக பூர்வ காலங்களில் கருதப்பட்டது. கற்ற வித்தியால் மாணவன் சொந்த வாழ்க்கையில் பிரயோஜனம் அடைய வேண்டும், அதுதான் லட்சியம். இப்படி ஒரு குரு யதாவத்தாக பிரம்ம வித்யை போதிக்கிறார் என்றால் அது சிஷ்யனை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிற லட்சியத்திற்கு உபாயமாக செய்யப்படுவதே. அவருடைய லட்சியம் அவனை கரையேற்றுவது, அது உபேயம். அதற்கு வரியான உபாயம் கற்றுக் கொடுப்பது. இந்த உபாயத்தால் சிஷ்யன் லட்சியத்தை அடைந்தே விடுமாறு குரு பண்ணுவதைத்தான் அவரது கடமையாக இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார்.